அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது லூக்கானார் செய்தி அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 29-33. அக்காலத்தில் இயேசு ஒரு உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை துளிர்விடும் போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? அன்பின் விண்ணக தந்தையே, ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையுடன் வாழ எங்களுக்கு கட்டளையிட்டவரே, இக்காலை வேளையிலே உம்மை நன்றியுடன் துதிக்கிறேன். உமது கட்டளையை பின்பற்றுவதற்கு தடை செய்யும் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்தருளும். தெரிந்தோ அல்லது தெரியாமலோ, மற்றவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலோ அல்லது இருதயத்தை காயப்படுத்தும் வகையிலோ நான் பேசாதபடிக்கு என் நாவுக்கு காவல் வைத்தருளும். பொறுமையின்மை, கோபம், எரிச்சலூட்டும் தன்மை என்னை விட்டு நீங்கும்படியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். என் கண்களை தூய்மைப்படுத்தும், எனக்குள் வாழ்ந்து வழி நடத்தியருளும். அப்பொழுது மற்றவர்களுடைய குறைகளை காண்பதும் மற்றவர்களை விமர்சிப்பதும் என்னை விட்டு நீங்கிவிடும். கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதமும் காட்ட எனக்கு வல்லமையை தாரும். பழிவாங்கும் தன்மையும் மன்னியாத மனமும் என்னை விட்டு நீங்கும்படியாக உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறேன். தன்னலம் என்னை விட்டு நீங்கிட செய்தருளும். என் மீட்பர் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரது ஆவியால் நிரப்பப்பட்டு அவருக்கு என்றென்றும் கீழ்ப்படிந்து வாழ என்னை ஆசீர்வதியும். உமது கிருபையால் என்னை வழி நடத்தும். துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். என் மீட்பராம் இயேசுவின் வழியாக மன்றாடுகிறேன் என் நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைக்கு நாம் வாசித்த இறை வார்த்தையை உங்களுடைய விவிலியத்திலே குறித்து வைத்து அந்த வார்த்தைகளை சொல்லி தினமும் ஜெபியுங்கள். அன்றாட ஜெபங்களை தவறாமல் ஜெபிக்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.